வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் மிக மிக உறுதியாக, மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சகோதரர்களின் கேள்வி பதில் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது, நம்ம அதை வேக வேகமாக இன்றைக்கி பார்த்துடலாங்க. சகோதரர் கேட்ட கேள்விக்கு வந்துடலாம். ஆனால் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் இப்போது 46 நாள் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டவுட்னா, செலிபஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்த நேரத்தில் எனக்கு இவ்வளோ இஷ்யூஸ் வந்ததில்லை. ஆனால் ஆஃப்டர் 35 days ஆஃப் செலிபஸி எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது. ஏன்னா ஜாப்ல, மனசளவில், அப்புறம் ஃபேமிலியில், இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, இல்லை செலிபஸை ஃபாலோ பண்ணுறப்ப பிகினிங்கில் இந்த இஷ்யூஸ் வருமா? ஆனால் சொல்லுங்கள், ஆனால் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நீங்கள் ஒரு 46 நாள் பிரம்மச்சரியம் கடந்து வந்துட்டுருக்கீங்க. 46 நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளாட் லைன் வர்றதுக்கான காலம். ஃப்ளாட் லைன்னா மனசளவில், உடல் அளவில் நம்முடைய ஆற்றல் வந்து முதல் முறையாக ஒரு ஃபுல்ஃபில் ஆயிருக்கும் ஆச்சுங்களா. அந்த ஆற்றல் வந்து உடலில் உள்ள குறைபாடுகள், மனதளவில் உள்ள குறைபாடுகளை சரி செய்கிறதுக்காக அது ஆற்றல் வந்து பயன்படுத்தப்படும். அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலவீனமாக ஃபீல் ஆகும். அப்போ வெளி உலகத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள், ஒரு ஃபீல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிகப்படியாக தவம் செய்யலாம் சரிங்களா. சத்தன் அருள் தரில் சக்தி அருள் உண்டாம்னு சிவன் திருமந்திரத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து தவத்தில், பயிற்சிகளில் கவனம் செலுத்தலாம். இந்த சமயங்களில் வந்து ஒரு 48 நாள் வரை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா, இன்னும் நாட்கள் சில சில என்ன ஆகும்னா, முதல்ல ஆரம்ப கட்டத்தில் உங்களுடைய ஆறாவின் அளவு, உயிராற்றலின் அளவு, நம் உடல் வந்து பல்வேறு அடுக்குகளாக இருக்குது. ஸ்தூல தேகம், சூட்சும தேகம், காரண தேகம் அப்படின்னு நிறையா லேயர்ஸ் இருக்குது. இதில் பிரம்மச்சரியங்கிறது நம்முடைய உயிர் ஆற்றல் வந்து பெருகிட்டு இருக்கிறதுனால அதனுடைய டென்சிட்டி மற்றும் நம்முடைய உடல் அளவு வந்து விரிவடையும். அப்போது வெளி உலகத்தில் இருக்கு, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்முடைய உணர்வுக்கு அது தெரியும். அப்போ என்னாகும்னா, நம்ம ஒரு சின்ன பாக்ஸில் உட்காந்துருக்கோம்னா நம்ம விரிவடையும் போது என்னாகும், நமக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, கொஞ்சம் வெளியில் வருவோம் ஆச்சுங்களா. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிக்கலுக்குள்ளே வாழ்ந்துட்டுருப்போம். அப்போது நமக்கு நம்முடைய அளவு எல்லாமே சின்னதாக இருக்கும். அப்போது நம்ம அதில் கம்ஃபர்டபுளாக இருப்போம். இப்போ நாட்கள் செல்ல செல்ல உங்களுடைய தகுதிகள் உயர உயர உங்களுக்கு அது செட் ஆகாமல் இருக்கும். அப்போ நீங்கள் வெளியில் வரலாம். அப்போ அது வெளியில் வருவதற்கு முதல் அறிகுறி என்ன, அங்கே ப்ராப்ளம்ஸ், டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் உருவாகும் ஆச்சுங்களா. இதெல்லாம் கடந்து போகலாம் சரிங்களா. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வாங்க. எல்லாத்தையுமே பிரம்மச்சரியத்துக்கூடையே போய் கனெக்ட் பண்ணாதீங்க, புரிஞ்சுதுங்களா. இது வாழ்க்கை, இது நீங்கள் ஒழுக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் பார்க்கல இருக்கீங்க, இது பர்சனல் ஆச்சுங்களா. அப்புறம் வெளி உலகத்தை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது அது வேறு, அதை நீங்கள் தனியாக வச்சுருங்க. இது உள்ளுக்குள்ளே வச்சு குழப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்து, சில சகோதரர்கள் வந்து இருமுனாலும் பிரம்மச்சரியோ தும்முனாலும் பிரம்மச்சரியோ என்ன நடந்தாலும் இது மேலேயே கொண்டு வந்து நீங்கள் சுமத்த வேண்டாம் ஆச்சுங்களா. ஏன்னா இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். ஒரு 48 நாள் இது அந்த காலத்துலலாம் இப்போ 12 வருட பிரம்மச்சரியமெல்லாம் அசால்ட்டாக கடந்து கல்வி காலங்கள்லேயே கடந்து வந்து வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு 10 நாள், 20 நாள், 50 நாள் கடக்கிறதுக்கு முன்னாடியே இதுதான் காரணமோ அப்படின்னுலாம் நினைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை ஆற்றல் விரயம் செஞ்சீங்கன்னா இன்னுமே அதிக ப்ராப்ளம்ஸ் வரும் ஆச்சுங்களா. இது வந்து நேச்சர் தான் ஆச்சுங்களா. இந்த பிறவியே ப்ராப்ளம்ஸ் தான் சரிங்களா. அதனால் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு 48 நாள், 90 நாள் பிரம்மச்சரியமெல்லாம் கடக்கும்போது பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை வந்து நீங்கள் எளிமையாக டேக்கிள் பண்ணிட்டு போகிறக்கான சக்தியும் உங்களோடு சேர்ந்து தான் வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. எல்லாம் உள்ள ஈசனை நீங்கள் உங்களுக்குள்ளே காத்துட்ருக்கீங்க. சாதாரண விஷயம் இல்லை. மன உறுதியோடு கடந்து வாங்க சகோதரரை. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் ஆனால், 172 நாள் நாம் எந்த ஆசை வச்சாலும் அதுக்கு மூல காரணமாக இருக்கிறது பெண்ணாகத்தான் இருக்கும். லைக் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும், எல்லா நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், எல்லா ஆசைக்கும் பெண் தான் மூல காரணமாக இருக்குது. நான் லைஃப்பில் கல்யாணமே வேணாம், பெண்ணே வேணாம்னு முடிவு பண்ணி அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால எனக்கு எது மேலேயும் பெருசாக ஆர்வம் வரலை. ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சா அந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால ரீலாக்ஸ் ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ரொட்டீன் போட்டு அதை அந்த எய்ம் அண்டு எந்த எய்மும் இல்லாமல் கடமையாக நினச்சி என் கடமைகளை மட்டும் செஞ்சுட்டு வரேன். இது கரெக்டா? இதுதான் கரெக்டு, இதுதான் வாழ்க்கை ஆச்சுங்களா. இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கிறது இந்த இதுதான். அதாவது பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வருது அப்படின்னா தான் நமக்கு பொறுப்புகள் ரொம்ப அதிகமாயிடும் ஆச்சுங்களா. அப்போது பற்றில்லாத மனநிலை உண்மையிலேயே வேணும் அப்படின்னா இந்த பெண் ஆசை அப்படிங்கிறது விட்டாகும் ஆச்சுங்களா.
மயலற்று இருளற்று மயக்கும் கண்ணீர் கையின கற்று தவத்தோடு இருப்பார் அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். நம்ம வந்து திருமந்திரத்தை வந்து இன்னும் சில நாட்களில் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம பார்ப்போம் பாடல்கள் பாடல்களாக. ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா நிறைய விளக்கங்கள் நான் தரேன் ஆச்சுங்களா. இதுதான் வாழ்க்கை சரிங்களா. பெண்கள் பெண்கள் அப்படிங்கிறது வந்து அது குழந்தை பர்பஸ்க்காக உங்களுக்கு தேவை என்றால் அதுக்கப்புறம் அது அது வேற, அது வாழ்க்கையே வேற. ஆனால் இது உண்மையிலேயே பர்பஸ் ஆஃப் தி லைஃப் அப்படிங்கிறது இறைவனை நோக்கி போகிறது அப்படிங்கிறதுனால தேவையற்ற விஷயங்களை அரண் அறுத்து 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 போகிறது தான் வந்து இறைவனை நோக்கிய பாதை சரிங்களா. இறைவனை அடையணும் அப்படின்னாலே அறுக்கிறது தான் அற அற மகாதேவன் ஆச்சுங்களா. தேவையற்ற விஷயங்களே அறுத்து விட்டுட்டே வரலாம். இப்போ நீங்கள் எப்படி தான் நீங்கள் ஒரு பெண் வாழ்க்கை அப்படின்னு உள்ளே போனாலும் அதில் வந்து நீங்கள் ஆற்றல் விரயங்கள் செஞ்சு 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 கடைசியில் திரும்ப எண்ட் ஆஃப் தி டே இதுக்கு தான் வந்தாகணும் இல்லை. இது போன்ற திரும்பவும் நம்முடைய ஆன்மீக பாதைக்கு வந்துதான் எங்கே சுற்றினாலும் இங்கே தான் வரணும். ஏன்னா இங்கே தான் போய் இங்கே தான் போயிருக்கோம். அப்போது கோடான கோடான கோடானி கோடானி வருஷம் வந்து அவன் கூட இருந்துட்டு இப்போ வந்து கொஞ்ச காலம் ஒரு விளையாட்டு போல் இந்த ஆற்றல் விரயங்கள்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் அவங்ககிட்ட வந்து தானே ஆகணும் சரிங்களா. அப்போ உடம்புல கொஞ்சம் தெம்பு இருக்கும்போதே உஷாராக இப்போது நம்மளை மாதிரி பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க பிரம்மச்சரிய வாழ்க்கையில் நமக்கு வந்து வெளி உலக அப்ரூவல்ஸ் தேவையில்லை. நமக்கு இவ்வளோ உணவு இருந்தால் போதும், நமக்கு பெரிய செலவுகள் கிடையாது. ஒரு ஒரு ரெண்டு சிப்பு அரிசி இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் உணவு போதும். ஒரு செட்டு ரெண்டு செட்டு மூணு செட்டு துணி இருந்துச்சுன்னா நமக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு போதும். தேவைகள் இல்லை ஆச்சுங்களா. அப்போது ஆசைகளும் இல்லை அப்படின் இருக்கும்போது நமக்கு வந்து எதுக்காக ஓடணும் சரிங்களா. அவனே நம்ம கூட இருக்கான், தவத்தில் இருக்கோம், பிரம்மச்சரியத்தில் வேறு இருக்கோம். இது வந்து நம் பாதை வேறு பாதை ஆச்சுங்களா. அப்போ திரும்பவும் வெளி உலகத்தை நோக்கி வெளி உலக இன்ப துன்பங்கள் பின்னாடி ஓடாமல் விலகி இருக்கிற ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது எல்லா மதங்களும் அது வரும் ஆச்சுங்களா. எல்லா மதங்களிலும் நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா மதங்கள்லையும் அடிநாதமாகவே இருக்கும். மற்ற மதங்கள்லையும் இளைமறை காய சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆகவே பிரம்மச்சரிய ஒழுக்கம் அப்படிங்கிறது அந்த பெண் அப்படிங்கிற விஷயத்தை விளக்கும் போது மட்டும்தான் முழுமை அடையும் சரிங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் பல கேள்வி பதில்கள் இருக்குது, வேக வேகமாக வரிசையை பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த வீடியோவில் ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும் சொல்லலான்னு இருக்கேன். நம்முடைய பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்பும் சகோதரர்கள், இலங்கையிலிருந்து கலந்து கொள்ள விரும்பும் சகோதரர்கள் இலவசமாகவே கலந்து கொள்ளலாம் சரிங்களா. celibacy@gmail.com ஒரு மெயில் அனுப்பி எப்படி கலந்துக்கிறதுன்னு கேளுங்க. நம்ம வந்து கட்டணம் இலங்கையிலிருந்து கான்டாக்ட் பண்ணுறவங்ககிட்ட நம்ம வசூல் பண்ணுறது காசு தேவையில்லை சரிங்களா. அடுத்ததாக 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க நம்மை தொடர்பு கொள்கிறாங்கனாலும் கட்டணம் வேண்டாம் சரிங்களா. அடுத்ததாக கோவில் திருப்பணிக்காக பணம் அனுப்ப விரும்பி அனுப்பிட்டு இருக்கிறது திரும்பவும் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க வேண்டாம் சரிங்களா. கோவில் திருப்பணி போதும் இந்த வருஷம், இதோட நிறுத்தியாச்சு சரிங்களா. அடுத்ததாக 18 வயசுக்கு கீழே இருக்கும் சகோதரர்கள் குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் பயிற்சியில் கலந்து கொண்டீங்கன்னா மாடர்ன் செலிபஸி அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணப்படும். அதே மாதிரி இலங்கையிலேருந்து கலந்து கொள்பவர்களுக்கும் அப்புறம் மாடர்ன் செலிபஸியில் இருக்கும் விந்துஜெயம் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா அடுத்ததாக ஹீலர்ஸ் மோடுக்கு அப்கிரேட் செஞ்சு தரப்படும். அந்த ஹீலர்ஸ் மோடுக்கு அப்கிரேட் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இலவசமாக கலந்துக்கிறீங்க அப்படிங்கிறதுனால உங்களை போலவே இருக்கும் 18 வயசு கீழே இருக்கிற இளைஞர்கள் ஒரு 10 பேரை நம்ம பிரம்மசிரி வீடியோக்களை எல்லாம் பார்க்க வச்சு அவங்களையும் நீங்கள் ஒரு ஒருத்தரையாக ஒரு 10 பேரை இலவசமாக கலந்து கொள். நீங்கள் இலங்கையில் இருப்பீங்க இல்லை 18 வயசு கீழே இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் கலந்து கொண்டாங்கன்னா இலவசமாக தான், சார்ஜ் எல்லாம் கிடையாது. ஒரு 10 பேர் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அப்போது நீங்கள் என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஹீலர்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணிடும், கட்டணமெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிறீங்க, அதே இன்னொரு 10 பேருக்கு ஷேர். உங்களுடைய மாணவ பருவத்தில் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இன்னொரு 10 நண்பர்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஒரு அது போல் நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டி கொஞ்சம் வளரணும் இல்லைங்களா. பலரிடமும் போய் சேரணும். எவ்வளவோ பேர் வந்து 18 வயசு கீழே இருக்கையிலே இது தெரிஞ்சிருந்தால் நாங்கள் எவ்வளோ வலிமை அடைஞ்சிருப்போம் அப்படின்ட்டு எத்தனை பேர் கமெண்ட்ஸில் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால உங்களால் இலங்கையில் இருக்கும் சகோதரர்களும் அப்படி தான், நீங்கள் கலந்துக்கிட்டீங்க இலவசமாக மாடர்ன் செலிபஸ் வரைக்கும், அதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்னொரு 10 பேர் இலங்கையில் இருக்கும் சகோதரர்களுக்கு இலவசமாக கலந்துக்க சொல்லிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஹீலர்ஸ் மோட் ஆக்டிவேட் ஆகிடும். கொஞ்சம் பரவட்டும், நம்முடைய ஈசனின் சேவைகள் கொஞ்சம் பரவட்டும். அப்புறம் இன்னும் திருமந்திரம் வந்து சரியான விளக்கத்தோடு எந்த புத்தகமும் இல்லை ஆச்சுங்களா. திருமந்திரம் 3000 பாட்டுக்கு மேலே இருக்குது. சரியான விளக்கத்தோடு எந்த புத்தகமும் இதுவரையில் நான் படித்த புத்தகத்தில் சரியான தெளிவான விளக்கங்கள் இல்லை. அதே வந்து நம்முடைய பிரம்மச்சரியத்தில் ஒன்றிய தெளிவான விளக்கங்கள் இல்லை
ஆச்சுங்களா, பக்தி மார்க்கத்திற்கான விளக்கங்கள் நிறைய இருக்கு. அப்போது நம்முடைய ஞான மார்க்கத்தில் பிரம்மச்சரியத்தில் உண்மையை உண்மையாக வெளிப்படையாக ரெடி பண்ணுறதுக்கு நிறைய காலங்கள் எல்லாமே எடுக்கும். ஸோ அதில் ஒரு எண்ணம் இருக்கு, அது பண்ணலாம் அப்படின்ட்டு. அது மாதிரியே நம்முடைய பிரம்மச்சரியத்தை இன்னும் பலரிடமும் கொண்டு சேர்ப்பதற்கு திருமூல சன்மார்க்க சங்கம் வலிமை அடைவதற்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், சகோதரர்கள், விரும்பும் சகோதரர்கள் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா celibacy.in/help அப்படிங்கிற ஒரு நம்முடைய celibacy.in இணையதளத்தில் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சப்போர்ட் பண்ண விரும்புகிறவங்க வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், திரும்பவும் பயிற்சிகளில் கலந்து கொள்ளலாம், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடிந்தால் மாதம் ஒரு 15,000 வரை என்னால் ஒரு பொருளாதாரம் புரட்ட முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணலான்னா என்னுடைய முழு நேரத்தை வந்து உங்களுடனே செலவிடுவதற்கு, பிரம்மச்சரியம் போன்ற விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு என்னால் செலவு பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு மிக குறைவான, நம்ம பெரும்பாலும் வந்து குறைவான கட்டணம், ஒரு 4 பேர் 3 பேர் ஒருவர் இருவர் அப்படி சேர்ந்துட்டு இருக்கிறாங்க, அது ஓரளவில் இருக்குன்னு வைங்களேன். அதனால தான் இப்போ உங்கள் கூட எனக்கு டைம் கிடைக்குது, பேச முடியுது. இல்லைன்னா நான் வந்து தோட்டத்தில் அந்த வேலைகள் இந்த வேலைகள், ஆடு மாடு வளர்ப்பது, தேங்காய் உடைப்பது, இது நமக்கு பொருளாதார தேவைக்காக அந்த வேலைகளில் நான் பார்க்க வேண்டியது. கோவில் இருக்குது, அதை வந்து நிர்வாகம் பண்ணணும், அது பூஜை பண்ணணும், அதெல்லாம் பண்ணணுங்கிறனால ஃபுல் ஸ்கெடியூல் பிஸியாக இருக்குது. சகோதரர்கள், பொருளாதாரம் அபரிமிதமாக இருப்பவர்கள் நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா celibacy.in/help அப்படின்ட்டு உதவி செய்ய முடிந்தால் சப்போர்ட் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா நம்முடைய சேனலும் இன்னும் நிறைய கான்டென்ட்ஸோடு வளரும். இன்னும் பல சித்தர் பாடல்களை வந்து நம்ம தொகுத்து புத்தகங்களாக மாற்றுவதற்கு உதவியாக இருக்கு. எனக்கு நிறைய நேரம் வந்து நான் இதில் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஆச்சுங்களா. உங்களால் இயன்ற சப்போர்ட் நீங்கள் பண்ணலாம், வாய்ப்பு இருந்தால் சரிங்களா. வாழ்க வளமுடன். மற்றபடிக்கு வந்து கோவில் திருப்பணி அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் பார்க்கலாங்க, மறுபடியும் வேலை தொடங்கினா அதை பற்றி பார்க்கலாம். மற்றபடி நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டி இது பலரிடமும் பரவ வேண்டி இருக்கு அப்படிங்கிறதுனால என்னுடைய முழு நேரத்தையும் முதலில் ஒதுக்குவதற்கான சூழல்கள் உருவாயிருச்சுன்னா அடுத்தது வந்து தொடர்ந்து நம்ம ஒரு சகோதரரைக்கு இது பணிக்கு அமர்த்தி அவர் மூலமாக இன்னும் பலரிடம் பள்ளி கல்லூரிகளில் எல்லா பக்கம் போய் அந்த நம்முடைய பிரம்மச்சரியத்தை பற்றி ஒரு விளம்பரம் செஞ்சு இன்னும் பலரிடம் கொண்டு சேர்க்கணும் இல்லைங்களா. எல்லாமே காசாயிருச்சு இல்லைங்களா. ஸோ அதுக்கு உங்களால் என்றால் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், எந்த கட்டாயமும் இல்லை. அவன் நடத்துட்டோன்னு நம்ம விட்டாச்சு, ஜஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம சொல்லணும்னு சொல்லியாச்சு. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.